நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து சூப்பரான ரொம்ப பர்ஃபெக்டான பீட்சா நம்ம வீட்லேயே எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்த பீட்சா வந்து நம்ம ரெஸ்டாரண்ட் எல்லாம் ஆர்டர் பண்றோம் இல்லையா, கடையில எல்லாம் அந்த மாதிரி சூப்பர் பர்ஃபெக்டா வரும். அது எந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். யூஸ்வலா பாத்தீங்கன்னா பீட்சா வந்து நம்ம வீட்டில் பண்ணும்போது வந்து கடையில செய்யற வாங்குற மாதிரி நமக்கு வராது அவ்வளவா. ஏன் அப்படின்னா எய்தர் பார்த்தீங்கன்னா அதாவது அந்த டாப் வந்து ரொம்பவே வந்து ஒரு மாதிரி கருகிற மாதிரி ரொம்ப கிரன்ச்சி அப்பளம் மாதிரி ஆகிடும் பீட்சா. அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி சொத சொதன்னு சாகியாக இருக்கும். ரெண்டுமே இருக்கக்கூடாது. பர்ஃபெக்ட் பீட்சா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கிற அந்த சீஸ் லேயர் இருக்கு இல்லையா, அது வந்து லைட்டாக கிறிஸ்பப் ஆகணும். ஆனால் அதே சமயத்தில் அதுக்கு உள்ளே இருக்கிற அந்த டொமேட்டோ லேயர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். கிரன்ச்சியும் சாஃப்ட்னஸும் சேர்ந்து வரணும். அதுதான் வந்து ரெஸ்டாரண்ட்லலாம் இருக்கிற பீட்சாவோட கன்சிஸ்டன்சி. அதுதான் அந்த மாதிரி சூப்பரான பீட்சாவை நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணலாம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருந்தீங்க வந்து பீட்சா பர்ஃபெக்டாக பண்ணணும்னா அதில் என்ன மாதிரியான சீஸ் யூஸ் பண்ணணும். நிறைய சீஸ் வெரைட்டிஸ் இருக்கு. எல்லா சீஸும் ஒன்று கிடையாது, ஒன்னொன்று ஒரு ஒரு விதம். எந்த சீஸ் வந்து ட்ரெடிஷ்னல் மார்கரேட்டா பீட்சா கிளாசிக் பீட்சால யூஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தீங்க. எப்படி வந்து அந்த பீட்சா பேஸை வந்து சாஃப்டா பண்றது அப்படின்னு எல்லாம் அது எல்லாம் தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சூப்பர் ஈஸியான குவிக்கான பீட்சா எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். ஒரு தடவை நீங்க இந்த பீட்சாவை வீட்டில் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா கடையில் வாங்குற பீட்சா சாப்பிடவே மாட்டீங்க. இது ரொம்பவே ஈஸி, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த பீட்சா ரெசிபியை செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக என்னோட சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதோட இந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து நான் எப்போ புது வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். இந்த பீட்சா பண்ணுறதுக்கு முதல்ல வந்து ஒரு 500 கிராம்ஸ் வந்து இந்த ஸ்ட்ராங் ஃப்ளார் எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்ட்ராங் பிரெட் ஃப்ளார். இது வந்து நான் லிங்க் தரேன் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இதை வாங்குறதுக்கு. இது வந்து நீங்கள் இது கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆர்டினரி கோதுமை மாவு இருக்குது இல்லையா சப்பாத்தி பண்ணுறது, அதில் ஜலிக்காத கோதுமை மாவு இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ஒரு பெரிய பவுலில் முதல்ல போட்டுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் வந்து சால்ட் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 320 ml வெது வெதுன்னு இருக்கிற தண்ணி வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். அதில் இது பார்த்திங்கன்னா 1 சாஷே வந்து 1 பேக்கெட் ட்ரை ஈஸ்ட்டு. இந்த 1 பேக்கெட்டில் வந்து 7 கிராம்ஸ் இருக்கும். அதை வந்து கட் பண்ணி இதில் போட்டுக்கலாம். முதல்ல ஈஸ்ட்டு வந்து நம்மளுடைய பீட்சா டோ இருக்குது இல்லையா அந்த மாவை வந்து ரொம்ப சாஃப்டன் ஆக்குறதுக்கு ரொம்பவே முக்கியம். இந்த தண்ணி முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. சூடாக இருந்ததுன்னா அது இந்த ஈஸ்ட்டை எல்லாம் டெஸ்ட்ராய் பண்ணிடும். வெது வெதுப்பான தண்ணியில் இந்த ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணி 1-2 நிமிஷம் விட்டுடுங்க. இப்போ இந்த ஈஸ்ட்டை வந்து நம்ம இந்த மாவில் ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம சால்ட் போட்டிருக்கோம் இல்லையா, அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. ஏன்னா டைரெக்டாக வந்து சால்ட்டில் அப்படியே வந்து ஈஸ்ட் காண்டாக்ட் வரக்கூடாது, அதுவும் ஈஸ்ட்டை வந்து டெஸ்ட்ராய் பண்ணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நமக்கு. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த ஈஸ்ட் கலந்து வச்சுருக்கிற இந்த வார்ம் வாட்டர் இருக்குது இல்லையா அதை ஊற்றிக்கலாம் நம்ம. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை கையில் தான் பிசைய போகிறோம். முதல்ல கொஞ்சம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றா மாவு மாதிரி வர வரைக்கும். இப்போ இந்த சர்ஃபேஸில் வந்து கொஞ்சம் மாவு தெளிச்சுக்கலாம் நாம. இங்கே தான் வந்து நம்ம மாவை நீட் பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய மாவு மிக்ஸை போட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்பூன் இனிமேல் தேவையில்லை, அதை க்ளீன் பண்ணி அதை எடுத்துருவோம். இந்த மாவு வந்து இது மேலே இன்னும் கொஞ்சம் நம்ம மாவை தெளிச்சுட்டு கையில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு இதுதான் வழி. கொஞ்சம் மாவை கையில் தடவிக்கணும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை முதல்ல இப்படி ஒன்றா கேதர் பண்ணிக்கலாம். பீட்சா பேஸ் வந்து உங்களுக்கு சாஃப்டாக வரணும் அப்படின்னு சொன்னால் இப்போ நான் பண்ண போகிற இந்த டெக்னிக் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்ன பண்ணுங்கள், மாவு எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் தெளிச்சிட்டு இப்படி ஒன்றா கேதர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கையால் வந்து ஒரு கையால் இங்கே பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையால் இந்த பாம் இருக்கு இல்லையா உள்ளங்கை, அதால் வந்து நீங்கள் இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும். ஸ்ட்ரெச் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணதை இப்படி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெச் ஃபோல்ட், திருப்பி வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஸ்ட்ரெச் ஃபோல்ட். இதை வந்து நம்ம 2 மினிட்ஸ்க்கு இதை பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பீட்சாவுடைய பேஸ் நமக்கு கடையில் வாங்குற மாதிரி ரொம்பவே சாஃப்டாக ஃப்ளஃபியாக நமக்கு வரும்.
இப்போ இந்த மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து இதில் நம்ம 4 பீட்சாவுக்கான மாவு நம்ம இதில் போட்டிருக்கோம். ஸோ 4 போர்ஷனாக, ஈக்குவல் போர்ஷனாக, ஒரு ஒரு போர்ஷனும் வந்து 150 கிராம் மாவு வர மாதிரி ஈக்குவல் போர்ஷன்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். 4 கட் பண்ணலாம். 1, 2 சரியா இருக்குல்ல? 1, 2, 3, 4 4 போர்ஷனாக கட் பண்ணி எடுத்துட்டோம். நம்ம இந்த 4 இந்த மாதிரி ரவுண்ட் ஆக்கிக்கலாம். இப்போ இந்த 4 போர்ஷன்ஸில் தான் நம்ம இப்போ பீட்சா பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேவோ இல்லை பெரிய பிளேட்டோ எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ரவை, சேமலினா இருக்குது இல்லையா, நம்ம நார்மல் ரவை, அதை வந்து கொஞ்சம் தெளித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை இப்படி தெளிச்சுட்டு அது மேலே வந்து நம்மளுடைய இந்த பீட்சா டோ இப்படி வச்சிடலாம். இப்போ இந்த பீட்சா மாவு வந்து மினிமம் ஒரு 2 மணி நேரம் வந்து நீங்கள் இப்படியே வைக்கணும். இதுக்கு மேலே வந்து ஒரு ஈர துணியால் ஈர டவல் போட்டு நம்ம மூடி வைக்கணும். இது வந்து ஒரு 3 மணி நேரம் நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்பவே நல்லா ரீஸ் ஆகும். ஆனால் மினிமம் உங்களுக்கு டைம் இல்லைன்னா ஒரு 2 மணி நேரம் நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். இதை வந்து வெயில் படாத ஒரு இடத்துல கிச்சனில் வச்சுடுங்க, ஒரு 2 மணி நேரத்துக்கு இருக்கட்டும். இப்போ இந்த பீட்சாவுக்கு தேவையான டொமேட்டோ சாஸ் இருக்கு இல்லையா, பீட்சா சாஸ், அதை நிறைய பேர் வந்து கடையில் வாங்குவாங்க. கடையில் வாங்குறதுல ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும், அதுவும் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி ஃப்ரெஷ்ஷான டேஸ்ட் அதில் வராது. அது ரொம்ப ஈஸியாக வீட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான், 2-3 இன்க்ரீடியன்ஸ் தான். அது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். இந்த பீட்சா சாஸ் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு தக்காளியை வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணணும். தக்காளி ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக் இருக்குது. அதுக்கு வந்து தக்காளி மேலே இந்த மாதிரி குட்டியாக கத்தியால் சின்னதாக ஒரு கட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிட்டு ஒரு 30 செகண்ட் மட்டும் ஹாட் வாட்டரில் லைட்டாக பாயில் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பாயில் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் போதும். பாயில் பண்ணிவிட்டு அது கூல் ஆன உடனே அந்த தோலை ஸ்கின்னை வந்து நீங்கள் பிச்சு எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக பீல் பண்ணிடலாம். பீல் பண்ணின தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக ஆலிவ் ஆயில் ஊற்றிட்டு அதில் ஒரு 4-5 கார்லிக் பூண்டு வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். முதல்ல கார்லிக் வந்து இந்த அளவுக்கு லைட்டாக கலர் மாறினா போதும், ரொம்ப ரோஸ்ட் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி இதில் போட்டுடலாம். இப்போ இதில் வந்து 1 டீஸ்பூன் இட்டாலியன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் போட்டுக்கலாம். இந்த இட்டாலியன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ் வந்து பீட்சாவுக்கு அந்த இட்டாலியன் ஃப்ளேவர் நல்லா வரும். கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடரும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5-8 நிமிஷம் நல்லா இது கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இதை குக் பண்ணிங்கன்னா சூப்பரான டொமேட்டோ பீட்சா சாஸ் நம்ம வீட்டிலையே பண்ணிடலாம். பீட்சா சாஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் கூல் ஆகட்டும். இப்போ ஒரு 2 hours ஆயிடுச்சு, இந்த மாவு ரைஸ் ஆயிருக்கு. வாவ், அப்படியே சைஸ் டபுள் ஆயிடுச்சு பாருங்க மாவு அந்த ஈஸ்ட் போட்டதுனால. இந்த மாவு வந்து ரொம்பவே எலாஸ்டிக்காக இருக்கும், சாஃப்ட் அண்ட் எலாஸ்டிக்காக இருக்கும். இப்போ ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுக்கோங்க. நான்ஸ்டிக் பேப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பரை போட்டோன்னா அடியில் ஒட்டாது. இப்போ நம்மளுடைய பீட்சா டோ வந்து இந்த பார்ச்மெண்ட் பேப்பரில் இந்த ட்ரேயில் வச்சுட்டு இது மேலே வந்து கொஞ்சமாக வந்து ஆலிவ் ஆயிலை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் தான் பீட்சாவோட ஒன் ஆஃப் த ஃப்ளேவர்ஸ். அது ஆலிவ் ஆயில் போட்டுட்டு இந்த மாதிரி கையாலேயே அமுக்கி விடணும் நம்ம. இது வந்து நம்ம திரட்ட தேவையில்லை, இப்படி கையாலேயே அமுக்கியே நம்ம ரவுண்டாக அதை பெருசாக்கிடலாம். ஏன்னா மாவு வந்து ஏற்கனவே ரொம்ப சாஃப்டாக எலாஸ்டிக் மாதிரி இருக்குது, அதனால் நம்ம இதை கையாலேயே ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் விரலாலேயே ஒரு கோடு மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா அது வரைக்கும் தான் நம்ம வந்து சாஸ் ஃபில் பண்ண போகிறோம். இதில் ஏற்கனவே நம்ம வந்து ஆலிவ் ஆயில் போட்டாச்சு, அதனால் இப்போ கொஞ்சமாக சால்ட், அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர் தூவிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற இந்த டொமேட்டோ பீட்சா சாஸை போட்டு நம்ம ஒரு லேயருக்கு ஃபில் பண்ணிக்கலாம்.
சாஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அது பிடிக்குமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். எனக்கு வந்து இந்த டொமேட்டோ சாஸ் நிறைய இருக்கிற பீட்ஸா பிடிக்கும். ஸோ நம்ம வீட்லேயே செய்யும் போது எந்த இன்க்ரீடியன்ட் நமக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை கொஞ்சம் ஜாஸ்தியாக நம்ம போட்டுக்கலாம். நமக்கு அந்த ஆப்ஷன் எப்பவுமே இருக்கு. இப்போ இது மேலே வந்து இந்த பார்மேசன் சீஸை வந்து நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு வந்து இட்டாலியன் கிளாசிக் மார்கரிட்டா பீட்ஸா வேணும் அப்படின்னா பார்மேசன் சீஸ் தான் அதுக்கு சூட் ஆகும். நம்ம நார்மலான செடர் சீஸை நிறைய பேர் வந்து பீட்ஸாவில் யூஸ் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அது வந்து பீட்ஸாவுக்கு ஆக்சுவலி அது செட் ஆகாது. அது வந்து ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக கூட கூட மெல்ட் ஆகி ஒரு மாதிரி ஆகிடும். உங்களுக்கு பர்ஃபெக்டான பீட்ஸா வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்மெசன் அதுக்கப்புறம் மொசரெல்லா இந்த ரெண்டுமே காம்பினேஷனில் யூஸ் பண்ணணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மொசரெல்லா சீஸ் அப்படின்னு கிடைக்கும். இதுதான் வந்து பீட்ஸாவுக்கு சூப்பராக இருக்கும் மேலே டாப்பிங் போடுறதுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 150 grams வெயிட். இது நீங்கள் ஒரு பீட்ஸாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30-40 grams அளவுக்கு இந்த மொசரெல்லா சீஸ் தேவைப்படும். இதை இந்த மாதிரி ப்ளோ ப்ளோபாக எடுத்து சின்ன சின்னதாக பிச்சு அங்கங்கே பீட்ஸாவில் வச்சுடுங்க. அது லைட்டாக மெல்ட் ஆகி வரும்போது நீங்கள் வந்து கடையில் வாங்குறீங்க ஆர்டர் பண்ணுறோம் இல்லையா அந்த பீட்ஸா மாதிரியே இருக்கும். இதுக்கு மேலே வந்து நம்ம கொஞ்சமாக ஃப்ரெஷ் பேசில் லீவ்ஸ் போட்டுக்கலாம். பேசில் லீவ்ஸ் சூப்பரான ஃப்ளேவர் வரும் பீட்ஸாவில். அப்படியே சும்மா அங்கங்கே போட்டு விட்டுடலாம். இப்போ இந்த பீட்ஸா வந்து நம்ம அவனில் வச்சிடலாம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பீட்ஸா வேணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது 220 degrees Celsius அவனை ஹீட் பண்ணிக்கோங்க. சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன தெரியுமா, அவனை ஆன் பண்ணி விட்ட உடனே பொறுமை இல்லாமல் பீட்ஸா உள்ளே வச்சுருவாங்க. நானும் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சாகி பீட்ஸா வரும். அப்படி இல்லைன்னா ரொம்பவே பேர்ன் ஆகும், ரொம்ப கிறிஸ்பியாக அப்பள மாதிரி வந்துடும். உங்களுக்கு பர்ஃபெக்டான பீட்ஸா வேணும் அப்படின்னா அவன் வந்து 220 degrees Celsius ஹீட் ஆகி முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம பீட்ஸாவை வைக்கும் போதே வந்து ஹாட் அவன் இருக்கணும், பைப்பிங் ஹாட்டாக இருக்கணும். அதை வந்து ஒரு 7-9 minutes நம்ம பேக் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து 7 minutes அப்புறமா செக் பண்ணுங்க, சீஸ் வந்து ஒரு மாதிரி லைட் ப்ரௌன் ஆகணும், பர்ன் ஆக விட்டுடாதீங்க. ஸோ 7 minutes நம்ம செக் பண்ணலாம். நம்மளோட சூப்பர் எம்மியான ஹோம் மேடு பீட்ஸா ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் கட் பண்ணலாம். வந்து நீங்க வீட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு, எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷன்ல எழுதுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பீட்சா வந்து எப்பவுமே வந்து நீங்க நிறைய பண்ணிட்டீங்க, அது வந்து இப்ப சாப்பிட முடியல, அதனால ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு நாளைக்கு சாப்பிடறோம் அப்படின்னா தயவு செஞ்சு ரீஹீட் பண்ணாதீங்க. எப்பவுமே ரீஹீட் பண்ணா பீட்சா நல்லாவே இருக்காது. அதை விட கோல்டு பீட்சா, ஜில்லுன்னு இருக்கிற பீட்சாவே ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அடுத்த ரெசிபியில இன்னும் சூப்பரான எம்மியான ஒரு ரெசிபியோட உங்களை பாக்குறேன். Thanks, bye.